ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஊட்டி குக்கிங் சேனல். இன்றைக்கி நாம் முலாம்பழம் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூடவே முலாம்பழம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, நான் ஒரு சின்ன சைஸ் முலாம்பழம் எடுத்திருக்கேன். இதோட தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்துடலாம். முலாம்பழம் எந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் அதே அளவுக்கு இதில் ஆரோக்கியமும் நிறையா இருக்குது. முலாம்பழத்தில் வைட்டமின் சி, வைட்டமின் B1, B6, வைட்டமின் கே போன்ற சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது. அதிக வெப்பத்திலிருந்து நம்மளோட உடம்பை வந்து குளிர்விக்க இந்த பழம் வந்து உதவுது. முலாம்பழத்தில் அதிக நீர்ச்சத்து நிறைந்து காணப்படுறனால சம்மர் சீசனில் நம்ம உடலை வந்து நீர்ச்சத்தோடு இருக்க உதவி செய்யுது. பொட்டாசியம் சத்து நிறைய இருக்கிறனால ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவி செய்யுது. ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை வந்து கட்டுப்படுத்துது. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இந்த பழம் வந்து ரொம்பவே நல்லது. சிறுநீரகத்தில் உள்ள கற்களை இந்த பழம் வந்து குணப்படுத்துது. சிறுநீரக பிரச்சனை வருவதற்கு முக்கிய காரணமே நமது உடலில் வந்து நீர்ச்சத்து இல்லாதது தான். இந்த பழத்தில் அதிக நீர்ச்சத்து இருக்கிறனால சிறுநீரகத்தை சுத்தப்படுத்தி நமது உடம்பை வந்து பாதுகாக்குது. முலாம்பழத்தோட தோலையெல்லாம் நல்லா சீவி எடுத்தாச்சு. இப்போ பழத்தை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க. முலாம்பழத்தில் வைட்டமின் சி நிறைய இருக்கனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நம்ம உடலை நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்குது. இதயம் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த பழம் வந்து ஒரு சிறந்த மருந்து. இப்போ இருக்க குழந்தைங்க வந்து அதிகமாக மொபைல், லேப்டாப் பார்க்குறனால அவங்களோட கண் பார்வை வந்து மோசமடைஞ்சிருது. முலாம்பழத்தில் வைட்டமின் ஏ சத்தும் பீட்டா கரோட்டினும் இருக்கனால கண் பார்வையை மேம்படுத்த உதவி செய்யுது. குழந்தைகளோட உணவில் இந்த ஆரோக்கியம் நிறைந்த பழத்தை தினமும் கொடுங்க. விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு முலாம்பழத்தை சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பழத்திலிருந்து 5-6 டம்ளர் அளவுக்கு ஜூஸ் நமக்கு கிடைக்கும். நாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த முலாம்பழத்தை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி முலாம்பழம் ஜூஸை எங்கள் வீட்டில் இருக்க ஒரு குட்டிஸ் தான் போடுறாங்க. கூடவே சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்கறனால ஜூஸ் இன்னும் ரிச்சான டேஸ்டில் இருக்கும். கூடவே 1-2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பழத்தை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சரியாக 30 செகண்ட்ஸ்லேயே நம்மளுடைய ஜூஸ் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக க்ரீமியாக இருக்குன்னு. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து ஜூஸ்லாம் ஐஸ் கியூப் சேர்க்கலை. ஆல்ரெடி இங்கே கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு தான் இருக்குது. உங்களுக்கு ஐஸ் கியூப் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஜூஸ் போட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஊட்டி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். பாய், சீ யூ சூன்.